உலக தமிழ்வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் நேற்று உங்களுக்கு வந்துட்டு பேக் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிச்சேன், அளவு ப்ளவுஸை வச்சு. இப்போ அதுலேயே பேக் தட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் தட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லித்தர்றேங்க. நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிங்களா இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். துணியை இப்படி இது பேக் சைடு வெட்டினது போக மீதி வந்துட்டு இப்படி கிராஸ் நல்ல கிராஸில் போடணும். இங்கே மீதி இந்த கிளாத்தில் வந்துட்டு பட்டி பகுதி துணி எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பட்டிக்கு இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அளவாக இங்கே கீழே கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த பேக் சைடு அப்படியே நீங்கள் அதில் வரைஞ்சிருங்க. ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி தந்துட்டுருக்கேங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமஸான ஒரு டெய்லர் ஆயிடலாம். அப்படியே வரைங்க, அப்படியே கீழே கொண்டு வாங்க. இறக்கம் வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பட்டிக்கு. அதே மாதிரி நெக்கு சும்மா ரஃப்பாகவே வரைங்க. அப்படியே எல்லாத்தையும் கரெக்டாக சும்மா ரஃப்பாக வரைஞ்சிருங்க. இதுதான் நம்ம பேக் பீஸ்லேருந்து எடுக்கிற ஃப்ரண்ட் பீஸ். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கால் இன்ச்சு கீழேருந்து நம்ம இப்படி மேலே கொண்டு போகிறோம், சரிங்களா? அடுத்து இதிலேருந்து அடுத்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸிலிருந்து முன்னாடி கழுத்தோட இறக்கம், முன்கழுத்து இறக்கம், அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த துணியை லூஸாக விடுங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம். விட்டுட்டு இங்கே தையலுக்கு காலிஞ்சு விட்டுருக்கோம், அதே மாதிரி இங்கே விட்டுருக்குறோம். இதை நேராக கரெக்ட் பண்ணுங்கள். இப்படி லூஸ் இல்லாமல் இப்படி கரெக்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் இப்படி கை வச்சு இப்படி நீவி பிடிச்சிங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து உட்காருங்க. அதே மாதிரி கைப்பகுதிக்கும் இங்கிட்டு தள்ளி இப்படி வைங்க, சரிங்களா? வச்சுட்டு இப்போ முன்கழுத்தை நம்ம அளவெடுத்துக்கலாம். தையலுக்கு காலிஞ்சு விட்டுட்டு அப்படியே வரைஞ்சிடலாங்க. இதில் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்கழுத்து இறக்க எடுத்துட்டோம், அப்படியே திருப்பி போட்டு பேக் சைடில் இந்த ரெண்டு கழுத்தோட பகுதியும் கைப்பகுதியும் முடிவடைகிற இடத்துல சென்டரை பிடிச்சோம்னா நம்மளோட கப் சைஸு வருங்க. கப் சைஸு நம்ம இங்கே சென்டர் பாயிண்ட் பிடிக்கணும். இங்கே தையலுக்கு இங்கே விட்டுட்டு அப்படியே ரொம்ப இப்படி இழுக்கக்கூடாது, ஏன்னா இது கிராஸ் கட்டிங்னால இழுத்தோம்னா இழுத்துக்கிட்டே போகும், ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அப்படி இருக்காமல் இப்படி இப்படி போட்டுட்டு இப்படி நைஸாக இப்படி லைட்டாக நீவி இப்படி கொண்டு வந்துட்டு இந்த தையல் எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு திருப்பி இந்த கப்புக்கு இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த எஜ்ஜில் முடிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் தையல் வந்துருக்குது. தையல் வந்ததோடைய இங்கே தையல் வந்திருக்கு, தையலுக்கு அரேஞ்சு விடுறோம். இதுதான் கப்போட மார்க்கிங். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டு வரைஞ்சோம், அதை அப்படியே மேலே கொண்டு போயிடலாம், கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஒரு சிலர் இந்த ஃப்ரண்டில் இருந்து கொஞ்சம் இப்படி தள்ளி எடுப்பாங்க, தள்ளி எடுத்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க.
சரிங்களா. இதில் வந்து கால் இன்ச்சு எடுப்பாங்க, அரை இன்ச்சு எடுப்பாங்க. நான் வந்து காலும் இல்லை அரையும் இல்லை, அதை விட கொஞ்சமும் கம்மியாக சும்மா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராஸாக ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு இந்த நெக்கை வந்துட்டு அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, டெப்த்து வேணும்னா டெப்த்து, அகலம் வேணும்னா அகலம், ரவுண்ட் நல்ல ஷேப் வேணும் ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கையோட வரைஞ்சிருக்கிறது பேக் சைடோட அளவு, அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக உள்ள காலிஞ்சி காலிஞ்சிக்கு கம்மியாகவே நம்ம குடஞ்சி கொண்டு வரணுங்க. ஒரு சிலர் வந்துட்டு இங்கே ரொம்ப குடஞ்சா நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்வாங்க. கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய உடல் வாக பொறுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஊக்கு அகலம், ஊக்கு பட்டி, அது எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னா, இங்கே தையலுக்கு காலிஞ்சே விட்டுருக்கோம். அதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறது அளவு, ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். இதில் நான் எந்த மாற்றமே கொண்டு வரல. எப்படி எடுக்கிறேங்கிற மெத்தடை தான் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இதே என்னுடைய ஸ்டைலில் வேறு மாதிரி கட்டிங் போட்டேன்னா அதில் வந்துட்டு நிறைய டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்ற எடுக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே தையல் வந்துருக்கு. நம்ம தையலுக்கு காலிஞ்சி ஒரு டக்குல வரும், அதுக்கு காலிஞ்சி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மார்க் பண்ணியாச்சு. இங்கே சென்டர் பாயிண்ட்டு, அப்புறம் பேக் தட்டிலேருந்து நம்ம இங்கே தையல் பார்த்துருந்தோம். இங்கே தையல் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம பட்டிக்கு அதுலேருந்து காலிஞ்சி மேலேயும் முன்னாடி பீஸுக்கு காலிஞ்சி கீழேயும் வெட்டணும். அப்போ நம்ம இப்போ இது இல்லை, இப்போ இங்கே வெட்டணும். அப்போ அப்படியே ஒரு வளைவு கொடுத்துருங்க, இப்படி ஒரு வளைவு கொடுத்து அப்படியே கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இவங்களுக்கு வந்துட்டு கப் சைஸு மெயின் டக் வந்துட்டு 1.5 வரும். இந்த 1.5 இதில் வரைஞ்சிருங்க. இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் இங்கே 1/2 இன்ச் ஹைட்டும் 1 இன்ச்சு அகலமும் பார்த்துக்கோங்க. இந்த நேரம் நமக்கு அடுத்த ஒரு டக் வரும். இங்கேருந்து 1 இன்ச் இங்கே ஒரு 1/2 இன்ச் பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு டக் வரும். இதை வந்துட்டு ரொம்ப ஷார்ஃபாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த இது இன்னும் நல்லா இங்கே தூக்கி கொண்டு வரலாம். ஷார்ஃப் வேணுங்கிறவங்களுக்கு இல்லை, எனக்கு ஷார்ஃப் என்ன ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுலேருந்து இன்னும் கீழேயும் கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டையும் இன்னுமே பக்கமாக கொண்டு வந்து இப்படி 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 1 இன்ச் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் இதை கொண்டுட்டு வரலாம். இது ஃப்ரண்ட் பீஸு. நீங்கள் எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மெத்தட் இது. இன்னும் ஹேண்டு பட்டி பகுதி இதெல்லாமே நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். பியூட்டி டிப்ஸ் ஆகட்டும், ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், டயட் வெயிட் லாஸ் வீடியோஸ் இதெல்லாமே நான் போட்டுட்ருப்பேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கிளாத்தில் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு நியூஸ் பேப்பரில் பழைய பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கிளாத்தில் வச்சு அப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுடைய கட்டிங் எல்லாம் சரியாக வந்துருச்சு, ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக வந்துருச்சுன்னா அந்த பேப்பர் கட்டிங்கை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ளவுஸுகளில் நீங்கள் அதையே மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம என்ன தான் டெய்லர்ஸ் நல்லா தைச்சாலும் இல்லை நம்மளுடைய நாம் ஒரு விதமாக கிளாஸ் போய் பழகி இருந்தாலுமே
ஒவ்வொருத்தருடைய பாடியை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸும் பழகிட்டு இருக்கோம். நம்ம இதுதான் மெஷர்மெண்ட், இதுதான் மெஷர்மெண்ட், இப்படி இருந்தா இல்லை. நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க மெஷர்மெண்ட்டு அப்படி இப்படின்னு, அது கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருடைய பாடியும் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரக்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஆண்கோள் நல்லா இங்கே தள்ளி வரும், ஒவ்வொருத்தருக்கு இங்கே கீழே வரும், இல்லை ஒவ்வொருத்தருக்கு இங்கே இறங்கி வரும். கப் சைஸு ஒவ்வொருத்தருக்கு பெருசாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு சிறுசாக இருக்கும். ஒவ்வொருத்தர் சிறுசாக இருக்கிற கப் சைஸை பெருசாக காமிக்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் பெருசாக இருக்கிற கப் சைஸை சிறுசாக காமிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு எப்படி கட்டிங் போட்டால் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்முடைய கட்டிங் அமையும். நம்ம ஃபேமஸான டெய்லரும் ஆகலாங்க. பெண்கள் எப்பயுமே ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லா சமயங்களையும் நமக்கு கை கொடுக்கும். நம்மளுடைய பேக்ரவுண்ட் பெருசாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், இருந்தாலும் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு வேலை வேணும், சுய சுய உழைப்பு வேணுங்க. இது ஒவ்வொரு பெண்களுமே மனசில் வச்சுட்டு நீங்கள் டெய்லரிங் பழகுங்க. இந்த வீடியோ வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.